சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவு தூங்கும் பொழுது நம் தலைமாட்டில் ஒரு செம்பு நிறைய நீர் வைத்து கொண்டு தூங்கிவிட்டு மறுநாள் காலை எழுந்தவுடன் அதை செடியில் ஊற்றலாம், சிங்கில் ஊற்றி விட்டுறலாம், அல்லது நீங்கள் வெளி இடங்களாக இருந்தால் அதில் ஊற்றிவிடலாம். இப்படி செய்து கொள்வதனால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு செம்பு நீர் ஆனால் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் அதை செய்து பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்த ஒரு விஷயம் இது. இன்னும் நீங்கள் உங்களுக்கு பணம் செழுமையாக வர வேண்டும், பணம் நிறைய ஆரோக்கியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், வீட்டில் வாஸ்து கோளாறுகள் நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த நீர் வெறுமனை வச்சிங்க இல்லையா, அதில் உங்கள் கைப்பிடி அளவுக்கு ஜீரகம் எடுத்து, அதாவது 5 விரல் கொண்டு அள்ளி போட வேண்டும் அந்த ஜீரகத்தை. அந்த நீரில் அந்த ஜீரகத்தை போட்டுட்டு நீங்கள் இரவு தூங்கிடுங்க. மறுநாள் காலை எழுந்து அந்த நீரை உங்கள் இல்லம் முழுவதும் லேசாக தெளித்து விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாசலில் தெளிச்சிருங்க. இல்லம் முழுவதும் தெளித்தாலும் சரி, அல்லது வாசல் நிலைப்படி இருக்கு இல்லையா, அங்கே தெளித்து லேசாக தெளித்து விட்டு மீதி நீரை நீங்கள் குளித்து விடுங்கள். குளிக்கும் நீரில் கலந்து விடுங்கள். ஜீரகம் அங்கே சேரும் பொழுது அதில் கெட்ட சக்தி அமர வாய்ப்பு இருக்காது, அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த நீரில். ஏன் அதிர்ஷ்டம் இருக்கும், வெறும் நீரை நம்ம ஏன் சிங்கில் ஊற்ற சொல்கிறோம், தூர ஊற்ற சொல்கிறோம், இந்த ஜீரக நீரை ஏன் நம்ம குளிக்கிற நீரில் ஊற்ற சொல்கிறோம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே வரும் இல்லையா. அப்படி வரும் பொழுது தான் சுக்கரனுக்குரிய ஒரு தானியம், சுக்கரனுக்கு நிறைய தானியங்கள் உண்டு, அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் நவ கிரகங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு தானியங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். இதில் நிறைய சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ சுக்கிரனுக்கு மொச்சை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் அவருக்கு ஜீரகமும் அவரை சார்ந்த விஷயம்தான். அதுக்காக தான் இது உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருந்தால் நீங்கள் சென்ட்டு யூஸ் பண்ணலாம், நீச்சமாக இருந்தார் அப்படின்னா மைசூர் சாண்டல் சோப்பு யூஸ் பண்ணலாம். இது வந்து யார் கூறியும் இந்த சோப்பை நாம் சொல்லவில்லை, இது ஏற்கனவே நிறைய சொன்ன ஒரு விஷயம்தான். இது வந்து அந்த பிராண்டுக்காக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம், இதை பயன்படுத்தி பாருங்கள். அப்போது நீங்கள் வந்து சுக்கரனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே நறுமணம் நிறைந்த சென்ட் அல்லது சோப்பு இந்த மாதிரி பயன்படுத்துங்கள். அந்த சோப்பு குளித்து முடித்து வெளியே வந்தாலும் ஒரு நறுமணம் இருக்கின்றது என்றால் அந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் சுக்கிரன் அருளுக்காக. அடுத்ததாக நாம் இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறையவே செய்து பார்க்கும் பொழுது நன்மைகள் கிடைக்கும், இதனையும் செய்து பாருங்கள். இது உங்களுக்கு சுக்கிரன் நன்கு, எனக்கு பணமே வந்தாலும் செலவாயிரும், பணமே கைக்கு வராது, எனக்கு பணம் அப்படிங்கிற விஷயமே பெரும்பாடாக இருக்கின்றது, இப்படி பலவிதமான பண பழக்கம் இல்லாதவருக்கு பாக்கெட்டில் 10 ரூபாய் வச்சா கூட உடனடியாக காலியாகுது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இது அத்தனைக்கும் தீர்வாக இருக்கும். செய்து பாருங்கள். அந்த ஜீரகத்தை நீங்கள் உங்கள் 5 விரல்களால் எடுக்க வேண்டும். தூங்கும்போது தலைமாட்டில் இருக்கின்ற செம்பு நீரில் போட்டுட்டு காலையில் நம்ம மேல்படி சொன்னோம் இல்லையா, அதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் குளிக்கிற நீரில் போட்டுருங்க, குளிச்சிடுங்க, அடுத்ததாக வாசலில் கொஞ்சம் தெளித்து விட்டுருங்க. இப்படியும் செய்துக்கோங்க. செய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும், இதனையும் செய்து பாருங்கள். எவ்வளவோ பணம் செலவழிக்கவில்லை, கொஞ்சமாக தினம் தினம் மறக்காமல் செய்ய வேண்டும், இதனையும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.